தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். ஓ. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைகிறார் என்றும் ஸ்டாலின் மருமகன் சபரீசனை சந்திக்க அனுமதி கேட்டு காத்திருக்கிறார் என்றும் தகவல் பரவியது. அதிமுக ஐடி அணி இணை செயலர் நிர்மல்குமார் சமூக வலைதளத்தில் மாப்பிள்ளைக்கிட்ட இருந்து சிக்னலுக்காக வெயிட்டிங், கிரீன் சிக்னல் கிடைத்தவுடன் இணைந்து விடுவார் என்று கூறியுள்ளார். இதனிடையே ஓபிஎஸ் தனிக்கட்சி துவக்குவாரா, பேரவை உருவாக்குவாரா, அமமுகவில் இணைந்து விடுவாரா, பாரதிய ஜனதா அல்லது திமுகவில் இணைவாரா என்ற கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ். அதிமுக கொடியை பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அத்தடையை நீக்க மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலுக்கு முன் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் உருவாகும் எனவும் பாரதிய ஜனதா தரப்பில் கருதப்படுகிறது. அதிமுக இணையவில்லை என்றால் அதிமுகவில் உள்ள 10% இந்துத்துவா ஓட்டுகளை ஓபிஎஸ் மூலம் கபலீகரம் செய்ய வேண்டும் என உளவுத்துறையும் பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் ஆலோசனை வழங்கும் நிறுவனமும் கட்சி மேலிடத்துக்கு அறிக்கை வழங்கியுள்ளது. அந்த அறிக்கையில் பாரதிய ஜனதா தலைமையில் உருவாகும் கூட்டணிக்கு 13 தொகுதிகளும், ஓபிஎஸ் அமமுகவுக்கு சேர்த்து 13 தொகுதிகளும், பாமகவுக்கு 13 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்து போட்டியிடும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கணிசமான தொகுதிகளை வெல்ல முடியும் என தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை குறித்து அறிந்த ஓபிஎஸ் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.